சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். உறங்கும் ஆன்மாவை எழுப்புங்கள், அது எவ்வாறு விழித்தெழுகிறது என்பதை பாருங்கள். உறங்குகின்ற ஆன்மா மட்டும் விழித்தெழுந்து தன் உணர்வுடன் செயலில் ஈடுபடுமானால் சக்தி வரும், பெருமை வரும், நன்மை வரும், தூய்மை வரும். எவையெல்லாம் மேலானதோ அவை அத்தனையும் வரும். ஓ தற்கால இந்துக்களே, மனவசியத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். அதற்கான வழி உங்கள் சாஸ்திரங்களில் உள்ளது, அதை படியுங்கள். ஒவ்வொருவருக்கும் அவர்களின் உண்மை இயல்பை போதியுங்கள். உறங்கும் ஆன்மாவை எழுப்புங்கள். உண்மையில் யாரும் பலவீனர் இல்லை. ஆன்மா எல்லையற்றது, எல்லா ஆற்றல்களும் உடையது, எல்லாம் அறிந்தது. எழுந்து நில்லுங்கள், உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுள் உரைகின்ற இறைவனை வெளிப்படுத்துங்கள், அவரை மறுக்காதீர்கள். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியத்தை அடையும் வரை நில்லாமல் செல்லுங்கள் என்று ஒவ்வொருவரிடமும் முழங்குவோம். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், பலவீனமாகிய இந்த மனவசியத்திலிருந்து விடுபட்டு எழுங்கள். மகத்தானவர்களாக, மேலோர்களாக ஒவ்வொருவரும் மாறுவதற்கான எல்லையற்ற வாய்ப்பும் எல்லையற்ற ஆற்றலும் இந்த ஆன்மாவில் உள்ளது. இதை நமது ஏழைகளும் தாழ்த்தப்பட்ட பாமர ஜனங்களும் தெரிந்து கொள்ளட்டும். என்னையே நான் கேட்டுக் கொள்கிறேன், நமது எல்லா துன்பங்களுக்கும் எல்லா இழிவுகளுக்கும் யார் பொறுப்பு என்ற கேள்வி என் மனதில் எழுகிறது. நாம் மட்டுமே பொறுப்பாளிகள். கடவுள் நம்முள் இருக்கிறார், எல்லாவற்றிலும் தெய்வீகம் உரைகிறது என்ற கொள்கை இல்லாத ஒரு நெறி கூட இந்தியாவில் இல்லை. நாம் தன்னம்பிக்கையை இழந்துவிட்டோம். எனவே தங்கள் சொந்த ஆன்மாவின் மகிமையை மக்களுக்கு காட்டுவதற்கும் அவர்களுடைய இதயத்தில் உறைந்துள்ள ஆற்றலை கிளர்ந்தெழ செய்வதற்கும் வேதாந்தத்தின் அத்வைத கருத்தை உபதேசித்தேயாக வேண்டும். உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு எழுந்து நில்லுங்கள். வலிமை உடையவர்களாக இருங்கள். நமக்கு தேவைப்படுவது இதுதான். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்மிடம் நம்பிக்கை, நம்பிக்கை இறைவனிடம் நம்பிக்கை. இதுவே மகோன்னதத்தின் ரகசியம். அனைத்து தெய்வங்களிடமும் நம்பிக்கை வைத்து அதே வேளையில் உங்களுக்கு உங்களிடம் நம்பிக்கை இல்லாவிட்டால் முக்தி கிடைக்காது. நமது நாட்டிற்கு வேண்டுவது இரும்பாலான தசையும் எக்காலான நரம்புகளும் மரணத்தை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய தடுக்க முடியாததான சங்கல்பமும் தான் இப்போது தேவை. ஆன்மாவின் எல்லையற்ற ஒருமையே எல்லா ஒழுக்க விதிகளின் ஆதாரமாகும். உண்மையில் நீங்களும் நானும் ஒன்றே. இதுதான் இந்திய தத்துவத்தின் ஆணித்தரமான கருத்து. இந்த ஒருமைதான் எல்லா நீதிநெறிக்கும் ஆன்மீகத்திற்கும் அடிப்படை. அன்பு மட்டுமே நிலைக்கக்கூடிய ஒன்று, வெறுப்பு அல்ல. மென்மைதான் நெடுங்காலம் வாழ்வதற்குரிய வலிமையையும் பலனையும் தருமே அன்றி வெறும் காட்டுமிராண்டித்தனமோ உடம்பின் வலிமையோ அல்ல. வெறியும் இரத்த வெள்ளமும் கொடூரமும் நிறுத்தப்பட்டால் அன்றி எந்த நாகரிகமும் வளர முடியாது. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்புணர்வுடன் அணுகாத வரை எந்த நாகரிகமும் தலை நிமிரவே முடியாது.